பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில நிர்வாகத்துறை வந்து கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுற்றறிக்கை வந்து இப்போ தான் நம்ம கை கிடச்சிது. இதில் என்ன பொருள் இந்த சுற்றறிக்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில எடுப்பு அதாவது ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையின் மூலம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நில எடுப்பு திட்டத்தினை திறம்பட செயல்படுத்தும் பொருட்டு கூடுதல் வழிகாட்டி நெறிமுறைகள் வந்து வெளியிடுக தொடர்பாக வந்து இந்த அரசாணை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். இது வந்து வெளியிட்டது பார்த்திங்கன்னா 25/8/2022 வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த சுற்றறிக்கையானது பாஸ் பண்ணியிருக்காங்க. யார் அனுப்புனதுன்னு பார்த்திங்கன்னா, நில நிர்வாக ஆணையர் எழிலகம் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இதில் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நில எடுப்பு சம்மந்தமாக அதாவது வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பாக வழிகாட்டி நெறிமுறைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாணையின் 15 அதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை வெளியிட்ட 26/4/1994 வெளியிட்ட அரசாணை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாணை எண் 146, அதுக்கப்புறம் அரசாணை எண் 411 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை 2020 வெளியிட்டதை மேற்கொள்ள காட்டியிருக்காங்க. பார்வையில் காணும் அரசாணைகள் மீது கனிவான கவனம் வேண்டப்படுகிறது. ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையின் மூலமாக வீடற்ற ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனத்தவர்களுக்கு பட்டா நிலங்கள் எடுப்பு செய்து பார்வை மற்றும் 2 குறிப்பிட்டுள்ள அரசாணையின்படி இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நில எடுப்பு செய்யப்பட்ட நிலங்களை முறையாக தெரிவு செய்வதை உறுதி செய்யும் பொருட்டு, நில எடுப்பு செய்த பின்னர் அவற்றை முழுமையாக பயன்படுத்தும் பொருட்டும், அவற்றில் அதிக அளவிலான வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும் இணைப்பில் கண்டுள்ளவாறு கூடுதல் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிடப்படுகிறது. மேற்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர்கள் சாராட்சியர்கள் மூலமாக தகுதியான பட்டா நிலங்கள் தேர்வு செய்து தனிநபர் பேச்சுவார்த்தை முறையில் நில எடுப்பு செய்திட உரிய பிரேரணைகள் சம்பந்தப்பட்ட துறை தலைவருக்கு அனுப்பி உரிய நிதி ஒதுக்கீட்டினை பெற்று தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும், தற்போது அரசால் இத்திட்டத்தினை செயல்படுத்த சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வினத்தில் தனி கவனம் செலுத்தி உரிய பிரேரணைகளை 15/10/2022 சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4 நாட்களுக்குள்ளே, அதாவது 15/10/2022 வந்து சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இது வெளியிட்டது வந்து நில நிர்வாக ஆணையராக இணைப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகல் எல்லாமே வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைப்புன்னு சொல்லி இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நிலங்களை எடுப்பு செய்வதற்கான வழிமுறைகள் முன்னுரை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் வீட்டு வசதியினை உறுதி செய்வதற்கு நிலமானது ஒரு முக்கிய தேவையாக உள்ளது. ஆட்சேபரமற்ற புறம்போக்கு நிலங்கள் நீண்ட காலமாக உள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை அவ்வப்போது வரைமுறைப்படுத்தி அரசால் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் அடிப்படையில் ஆட்சேப நகரமான புறம்போக்கு நிலங்கள் குடியிருப்போரை அகற்றும் பணிகளும் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே தகுதியான பயனாளிகளுக்கு நிலங்களை தேர்வு செய்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதும் பல்வேறு திட்டங்களின் கீழ் அவர்களுக்கு வீட்டு வசதியினை உறுதி செய்வதும் அத்தியாவசியமானதாகும். தற்போது வீடற்ற ஏழை மக்களுக்கு நத்தம் காலி இடங்களில் அல்லது தகுதியான ஆட்சேகரமற்ற புறம்போக்கு நிலங்களின் அர்த்தம் வகை மாற்றம் செய்து அல்லது ஆதி திராவிட பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனத்தவர்களுக்கு அத்துறை மூலமாக பட்டா நிலங்கள் நில எடுப்பு செய்தும் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அரசு நிலங்கள் குறைந்து வருவதாலும் விலை மதிப்புள்ளதாக மாறியுள்ளதாலும் அதேபோல் பட்டா நிலங்களை நில எடுப்பு செய்யும் போது அதிக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டியுள்ளதாலும் அந்த நிலங்களை திறம்படவும் முழுமையாகவும் பயன்படுத்துவது அவசியமானதாகும். தனியார் நிலங்களை நில எடுப்பு செய்து வீட்டுமனை பட்டா வழங்குவதல் தொடர்பாக வந்து, பட்டா நிலங்களை தனிநபர் பேச்சுவார்த்தை மூலம் நில எடுப்பு செய்து வீடற்ற ஏழை மக்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மூலம் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க முறையே அரசாணை நிலையன் 146, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை 14/8/1995 படியும்,
மற்றும் அரசாணை எண் 15 பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை 4/26/1994 மாவட்ட அளவிலான குழுவானது உருவாக்கப்பட்டு மேற்காணும் அரசாணை இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நிலஎடுப்பு செய்யப்பட்டும் நிலங்களை முறையாக பயன்படுத்தும் பொருட்டும் அவற்றில் அதிக அளவிலான வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் கூடுதல் கீழ்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிடப்படுகிறது. இதில் பயனாளிகளை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலமற்ற ஏழை மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா பெற தகுதி வாய்ந்தவர்களாவார்கள். பெண்கள் பெயர்களை மட்டும் வீட்டுமனை பட்டாக்கள் வந்து வழங்கப்பட வேண்டும். வீட்டுமனை பட்டாவுக்கான பயனாளிகள் தேர்வு செய்யும் போது கீழ்கண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதை கருத்தில் கொள்ள வேண்டாம். ஒன்று, ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலங்களை வசித்து விரைவில் அகற்றப்பட உள்ள குடும்பங்களை வந்து தேர்வு செய்யணும். ரெண்டு, ஊர வளர்ச்சித்துறையின் வீட்டோர பட்டியலில் இருக்கக்கூடிய குடும்பங்களை வந்து தேர்வு செய்யணும். மூணு, பிற நலிவுற்ற குடும்பங்கள், உதாரணமாக பார்த்திங்கன்னா சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கும் குடும்பங்களை வந்து தேர்வு செய்ய வேண்டும். நாலு, பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி உறுப்பினராக கொண்ட குடும்பங்களை வந்து தேர்வு செய்ய வேண்டும். அஞ்சு, பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், அதாவது குறிப்பாக மேற்கண்ட இனங்களை தவிர பிற வகையான நலிவுற்ற குடும்பங்கள் இருப்பினும் அவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் கருத்தில் கொள்ளலாம். நாலு, இடம் தேர்வு செய்யும் முறை, வீட்டுமனைப்பட்ட வழங்க தேர்வு செய்யும் நிலமானது ஊரக உள்ளாட்சி அமைப்பு எல்லைக்குள் மட்டுமே அமைய வேண்டும். பொதுவாக பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் உள்ள பயனாளிகளுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடுகள் வழங்கப்பட்டு வருவதால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வந்து வழங்க வேண்டிய நேர்வுகள் இல்லாதது. எனினும் தவிர்க்க இயலாத தருணங்களில் பேரூராட்சி பகுதியில் மட்டுமே நிலங்களை வகைப்படுத்தி இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வந்து வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அதற்குரிய காரணங்களை மாவட்ட ஆட்சியர் தெளிவாக வந்து பதிவு செய்ய வேண்டும். வீட்டுமனை பட்டா வழங்க தேர்வு செய்ய நிலமானது இயன்ற அளவு ஏற்கனவே பயனாளிகள் வசித்து வரும் இடத்திற்கு அருகிலும் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையிலும் இருக்க வேண்டும். அதே வருவாய் கிராமத்தில் தகுதியான நிலம் இல்லாவிட்டால் அருகிலுள்ள கிராமங்கள் நிலத்தினை தேர்வு செய்யலாம். காலியாக உள்ள ஆட்சேபனைகரற்ற அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு அருகில் உள்ள பட்டா நிலங்களை தேர்வு செய்வதன் மூலம் அவற்றை ஒருங்கிணைக்கும் குறைந்த செலவில் அதிக பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படலாம். வீட்டுமனை பட்டா வழங்க தேர்வு செய்யும் நிலமானது போதுமான அணுகு சாலை வசதி கொண்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறு சாலை வசதி இல்லாத நிலையில் அந்த நிலத்தின் மொத்த நிலஎடுப்பு மதிப்பில் 10% மிகாமல் நிதியினை பயன்படுத்தி அணுகு சாலை குறைந்தபட்சம் 9 மீட்டர் அகலம் கொண்ட அமைக்க தேவையான நிலத்தினை கையப்படுத்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டுமனை பட்டா வழங்க தேர்வு செய்யும் நிலமானது பாதுகாக்கப்பட்ட காடுகளின் எல்லையை ஒட்டியதாகவோ உயர்மின் அழுத்த வழித்தடங்களுக்கு அருகிலோ அல்லது பிற்கால வளர்ச்சி மற்றும் இதர காரணங்களுக்காக தடை செய்யப்படவுள்ள நிலமாக இருக்கக்கூடாது. பொதுவான விதியாக ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு பயனாளிகளுக்கு 2 சென்ட், தோராயமாக பார்த்திங்கன்னா வீதம் 60 சென்ட் அளவில் 30 பயனாளிகள் வீட்டுமனை பட்டா வழங்கவும், மீதமுள்ள நிலத்தில் சாலை, பூங்கா மற்றும் இதர பொது பயன்பாட்டிற்கு ஒதுக்கப்படுவதாகவும் மனைப்பிரிவு அமைக்கப்பட வேண்டும். வீட்டுமனை பட்டா வழங்க தேர்வு செய்யும் நிலத்தின் மனைப்பிரிவானது நகர் மற்றும் ஊரமைப்பு விதிகளுக்குட்பட்டு சாலைகள், பூங்காக்கள் மற்றும் இதர பொது உபயோகங்கள் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். தற்போது பயனாளி ஒருவருக்கு அரசின் வழங்கப்படும் இலவச குடியிருப்பு ஒன்றின் மதிப்பு சுமார் 3.75 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உள்ள நிலையில் பயனாளி ஒருவருக்கு 2 சென்ட் பரப்புடைய மனையானது வழங்கப்படும் பட்சத்தில் அம்மனையின் மதிப்பு உத்தேசமாக 40,000 மிகாமல் வந்து இருக்க வேண்டும். எனவே நிலஎடுப்பு செய்யப்படும் நிலத்தின் மதிப்பானது ஏக்கர் ஒன்றுக்கு 12-15 லட்சத்திற்கும் மிகாமல் அனைத்து வகையான இழப்பீடு தொகைகள் உட்பட இருக்கும் வகையில் நிலத்தினை தெரிவு செய்ய வேண்டும். தவிர்க்க இயலாத சூழலில் அதைவிட அதிகமாக மதிப்புடைய நிலங்களை மாவட்ட ஆட்சியர் நேரடி பொறுப்பில் அதற்குரிய காரணங்களை பதிவு செய்து தெரிவு செய்யலாம். நில மதிப்பு நிர்ணயம் செய்தல். தனிநபர் பேச்சுவார்த்தை முறையில் நிலஎடுப்பு செய்யும் நேர்வுகளில் நில நிர்வாக ஆணையம் சுட்டறிக்கை எண் பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டியிருக்காங்க. 16/10/2020 வெளியிடப்பட்ட குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்றி சந்தை மதிப்பில் நிர்ணயம் செய்ய வேண்டும். மேலும் இழப்பீட்டுத் தொகை நிர்ணயம் செய்யும் போது அரசாங்க நிலைய 411 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை 4/6/2020 குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டத்தின் கோட்டாட்சியர், சாராட்சியர் இத்திட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதுடன் தொடர்புடைய அனைத்து பணிகளும் முழுமையாக மேற்கொள்வதற்கு அவர்களே பொறுப்பாவார்கள். 2, வீட்டுமனை பட்டா வழங்க பயனாளிகளை தேர்வு செய்வதும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் நிலத்தை தேர்வு செய்வதும் இணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். 3, வருவாய் வட்டாட்சியர் மற்றும் மாயத்திராட நலத்துறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை தனி வட்டாட்சியர் மூலம் தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் அப்பட்டியல் தயார் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4, நிலஎடுப்பு செய்யப்பட உள்ள நிலத்தில் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அலுவலர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து இறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு இறுதி செய்யப்பட்ட நிலத்தின் ஆவணங்களை விரைவாக ஆய்வு செய்து நில உரிமையாளர்களை உறுதி செய்து மேலே குறிப்பிட்டவாறு அந்த நிலத்தின் இறுதி இழப்பீட்டு தொகையினை விதிகளின்படி கணக்கிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவுடன் முதல் நிலை ஒப்புதல் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களிடம் இழப்பீட்டுத் தொகை குறித்து விவரத்தினை தெரிவிக்க அவர்கள் முன் ஒப்புதலை
பெற்று கொள்ள வேண்டும். இறுதி செய்யப்பட்ட இத்திட்டத்தினை வட்ட தலைமை நில அளவையர் மூலம் மனைப்பிரிவாக, அதாவது பார்த்திங்கன்னா மனைகள், சாலைகள், பூங்காக்கள் மற்றும் இதர பொது இடங்கள் உள்ளடக்கியவாறு வரைபடம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அம்மனை பிரிவு நகர் மற்றும் ஊரமைப்பு பிரிவு இயக்கத்து விதிகளுக்குட்பட்டு அமைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பயனாளிகள் பட்டியல், மனைப்பிரிவு வரைபடம், தனிநபர் பேச்சுவார்த்தைக்கான பிரேரணை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த முன்மொழிவினை சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர், சாராட்சியர், அம்மாவட்டத்தின் மாவட்ட ஆயத்திரோட நலத்துறை அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர் சம்பந்தப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலர் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அளவிலான தனிநபர் பேச்சுவார்த்தை குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அக்கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர் கலந்து கொள்ள வேண்டும். மாவட்ட தனிநபர் பேச்சுவார்த்தை குழு கூட்டத்தில் அரசாணை நிலை 885 வருவாய்த்துறை 4/21/1995 குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்பினர்களுடன் மாவட்ட ஆதிராவிட நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நல அலுவலர் கலந்து கொள்வார்கள். அக்கூட்டத்தில் நிலையெடுப்பு செய்யப்படும் நிலத்திற்கான இறுதி இழப்பீட்டுத் தொகை, மனைப்பிரிவு வரைபடம் மற்றும் பயனாளிகள் பட்டியல் ஆகியவற்றை ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தேவையான நிதி ஒதுக்கீடு பெற்று உரிய பிரேரணை ஆதிராவிட நல ஆணையர் அல்லது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆணையருக்கு அனுப்பி நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேர்வுகளில் ஒரே மனைப்பிரிவு பல்வேறு வகையான வகுப்பினர், அதாவது எஸ்சி, பிசி, எம்பிசி பயனாளிகளாக தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் அவர்கள் விகிதாச்சாரத்திற்கு ஏற்றவாறு உரிய நிதி ஒதுக்கீட்டை சம்பந்தப்பட்ட துறை ஆணையரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நிதி ஒதுக்கீடு வரப்பெற்ற பின்னர் தொடர்புடைய நில உரிமையாளர்கள் மூலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கிரை ஆவணங்களை சம்பந்தப்பட்ட துறையின் சார்பில் உரிய படிவத்தினை பதிவு செய்து கொள்வதுடன் நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு தொகையினை அன்றே வழங்கிட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம கணக்குகள் மாறுதல் செய்ய மற்றும் பயனாளிகளுக்கு இணையவழி பட்டா வழங்குதல் தொடர்பாக சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட துறையின் பெயரில் நிலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த நிலங்களை தமிழ் நில இணையதளத்தில் அரசு புறம்போக்கு வகைப்பாட்டில் குறிப்பு களத்தில் தேர்வுகளுக்கு ஏற்ப ஆதிராவிட நத்தம் அல்லது பிற்படுத்தப்பட்ட நத்தம் என பதிவு செய்ய வேண்டும். அதன்பின் தமிழ் நில இணையதளத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மனை வரைபடத்தில் உள்ளவாறு மனைகள், சாலைகள், பூங்காக்கள் மற்றும் இதர பொது இடங்கள் தனித்தனியாக உட்பிரிவு செய்து கொள்ள வேண்டும். அதன்பின் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஏடிடபிள்யூ, பிசிடபிள்யூ, இபட்டா போர்ட்டல் மூலமாக சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வந்து மனைகளுக்கான இணையவழி பட்டா வழங்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசின் வீட்டு வசதி திட்டங்களில் பயனாளிகளுக்கு குடியிருப்பு வழங்குதல் தொடர்பாக சொல்லியிருக்காங்க. இலவச வீட்டு முனை பட்டா வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறையின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அல்லது மாநில அரசின் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தகுதியின் அடிப்படையில் குடியிருப்புகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். தேவைப்படும் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்டிட வரைபடத்தின் குடியிருப்புகள் கட்டித்தர நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். அடிப்படை வசதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் பயனாளிகள் வீடு கட்ட ஏதுவாக சம்பந்தப்பட்ட ஊராட்சி மூலமாக ஆழ்துளை கிணறு கூடிய சிறு தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட வேண்டும். மேலும் அப்பகுதியில் அடிப்படையில் வசதிக்கான குடிநீர் தெருவிளக்கு, தெருசாலை ஆகியவற்றை ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை, ஆதிராவிட நலத்துறை அல்லது மாவட்ட ஆட்சியரின் நிர்வாக வரம்பிற்கு உட்பட்ட ஏதேனும் நிதி ஒதுக்கீட்டு மூலமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுட்டறிக்கை நில நிர்வாக ஆணையர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தகவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த சுட்டறிக்கையோட பிடிஎஃப் நகல் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகளை எடுத்து பயன்படுத்திங்க. இது போன்ற நல்ல தகவல்கள் நம்ம சேனல் அவ்வப்போ தொடர்ந்து வரும். ஸோ மற்ற உறவுகளுக்கும் இந்த தகவலை கடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு காணொலி மூலம் சந்திக்கிற உறவுகளை நன்றி.